குப்புசாமி சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான். ஆனா என் மேல் தப்பு இல்லை. தப்பு செய்யாம ஏன் விளக்கினாங்க? நான் ஒரே ஒரு குற்றம் தான் செய்திருக்கேன். நீதிக்கு பயந்து ஒழுங்கா வேலை செய்தேன். அது அந்த கான்ட்ராக்டருக்கு தொல்லையா இருந்தது, பழி வாங்கிட்டாரு. நீ யாரத்தான் மதிச்சே எந்த பெரியவங்களுக்கு தான் மரியாதை கொடுத்த? துரை, வணங்க ஆரம்பிக்கும் போதுதான் வளரவே ஆரம்பிக்கிறோம். நானும் வணங்க தயாரா இருக்கேன். தவறா இருந்தாலும் நேர்மையான பிச்சைக்காரனுக்கு நான் தலை வணங்குவேன். அநியாயமான பணக்காரனுக்கு தலை வணங்கவே மாட்டேன். உன்னால இந்த குடும்பத்துக்கு பெருமை கிடைக்கும்னு நினைச்சேன், எல்லாம் பாழா போச்சு. பாவிகளுக்கு துணை போவதில் பெருமை இல்லைன்னு, தியாகிகளோட வழி நடக்கிறதுல தான் பெருமை எல்லாம் இருக்கு.